Hello everyone, welcome to my channel. This is Reema. அதாவது spoken English. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கற்று தரதுக்காக வந்திருக்கேன். இங்கிலீஷ் வந்து இவ்வளோ ஈஸியான லாங்குவேஜா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக போடுவேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எந்த இடத்துக்கு போகணுனாலும், ஒரு பேங்க்குக்கு போகட்டும் சரி, மற்ற வேறு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கனாலும் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும்னா நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இல்லைனா வேறு யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டு யாராவது வரமாட்டாங்களா, நான் படித்தவங்க வரமாட்டாங்களா, தெரிஞ்சவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையாவது எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த இடத்துல வந்து நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, இன்னொன்று வந்து மற்றவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்க அதை கூட கேட்குற அளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா அது ரொம்ப கூச்சமாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இனிமே வந்து அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இவ்வளோ ஈஸியான லாங்குவேஜா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்காக நம்மளோட சேனலை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். உங்கள் மேலே உங்களுக்கே வந்து நம்பிக்கை வேணும், நம்ம கற்றுக்கலாம், நம்மளுக்கு வந்து நம்மளால் பேச முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இந்த வார்த்தை கரெக்டு தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து அவங்க வந்து டக்குன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஐயோ நம்ம தப்பாக பேசிடுவோமோ, யார் நம்மளை பற்றி சிரிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து என்றைக்குமே நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வேணும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வேணும். மற்ற யாரையும் பார்த்து நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காரியங்களை வந்து சாதிக்க முடியும். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸ் இல்லைனா ஒரு வாக்கியம் வந்து நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட், அப்புறம் வந்து வேர்ப். சரியா? சப்ஜெக்ட்னா என்னது? சப்ஜெக்ட்னா பெயர்ச்சொல். இப்போ வந்து மை நேம் இஸ் ரீமா. ஸோ இதில் வந்து ரீமா அப்படின்றது வந்து என்னது? சப்ஜெக்ட். இந்த மாதிரி பெயர் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு தமிழ்லையாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ்லேயே இருக்கட்டுமே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் வந்து பெயர் மட்டும் இல்லை, அதில் வந்து வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ. ஐ அப்படின்னா என்னது? நான். நான்னா ஃபர்ஸ்ட் பர்சன், நான் தான் வந்து முதல் ஆள். நான் வந்து என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்வேன்? ஐ, ஐ ஆம் எ டீச்சர் அப்படின்னு சொல்வேன். ஸோ ஐ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், நான் என்னை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ. யூனா யார்? நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன். நம்ம வந்து நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம் இல்லை, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு கேட்குறோம்ல. ஸோ யூ அப்படின்னா அது வந்து என்ன? செகண்ட் பர்சன். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் செகண்ட் பர்சன். அது வந்து நீ, நீங்கள், அதாவது அது சிங்குலராகவும் வரும், ஒரு தனிப்பட்ட ஆளையும் குறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையும் குறிக்கலாம். நீ, நீங்கள், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூ. அடுத்து வந்து தே. தேனா அவர்கள். நானும் இல்லை, நீயும் இல்லை, தே. தேனா அவர்கள். அப்போனா அவங்க யார்? ஃபஸ்ட் பர்சனை கிடையாது, செகண்ட் பர்சனை கிடையாது, அவங்க வேறு யாரோ. தே. அப்போ அவங்க யார்? தேர்ட் பர்சன். ஸோ ஐ, யூ, தே. இது ஃபர்ஸ்ட் பர்சன், யூன்றது வந்து செகண்ட் பர்சன், தேன்றது வந்து தேர்ட் பர்சன். அப்புறம் இப்போ ஒரு நேமை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கும்போது நம்ம இப்போ சொல்கிறோம், நேற்று ரமேஷ் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறான், அவன் எங்கே இருந்தான் தெரியுமா, அவன் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், அவன் அது வாங்கிட்டு வந்தான், இது வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு. ஸோ நம்ம அந்த அவனோட நேமை வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ரமேஷ்ன்ற பேரை ஃபஸ்ட்டு ஒருத்தரை பற்றி நம்ம பேசும்போது அந்த அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே ஒரே ரமேஷ் 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 அப்படின்னு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் நேமை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுவோம்? அவன். ஸோ ஹீ, அவன் வந்து அங்கேருந்து வந்தான், அவன் வந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தான், அவன் ட்ரெயினில் வந்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் நேமை யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவன் அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹீ அப்படின்றது வந்து யார்? அவன் வந்து தேர்ட் பர்சன்.
சரியா, அந்த தேர்ட் பர்சன் அவன் அங்கேருந்து வந்தான், அவன் அங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட நேமை சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஹீ அவன். அதே இது ஒரு கேர்ளை பற்றியோ ஒரு லேடியை பற்றியோ பேசுகிறோன்னா ஷீ. இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை பற்றியோ, இல்லைன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி உயிர் இல்லாதது, இல்லைன்னா மற்ற விலங்குகள் அந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா இட் யூஸ் பண்ணணும். சரியா, ஸோ ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க. சிங்குலர்னா என்னது, அவன். அவனா யாரு, ஒரு ஆள் தான். அவள் அவளும் ஒரு ஆள் தான். இட்னா அது, அது என்னது, ஏதோ ஒன்றை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, சிங்குலர். ஸோ இப்போ சப்ஜெக்டில் என்னெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பார்த்துக்கோங்க. ஐ அப்படின்னா நான், யூ அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹீ ஷீ இட் அதாவது அவன் அவள் அது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா சப்ஜெக்டுக்கு கீழே இது எல்லாமே வரும். ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது வந்து சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஜெக்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப். ஏன்னா ஒரு பர்சனை பற்றி, அதாவது ஒரு வேர்டு மட்டும் இருந்துச்சு, ஒரு நேமிங் வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ப் வேணும். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ வேர்பை வந்து நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பி வேர்ப், இன்னொன்று ஆக்ஷன் வேர்ப். பி வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி வேர்பில் வந்து மூணு வேர்ட்ஸ் வரும். என்னது, ஆம் ஆர் இஸ். ஓகேவா? ஸோ இது மூணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆம் அப்படின்னா ஐன்ற சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆம் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்குமே ஆம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஃபர்ஸ்ட் பர்சனை பற்றி பேசும்போது, என்னை பற்றி பேசும்போது மட்டும்தான் நான் வந்து இந்த ஆம் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஆர். ஆர்னா என்ன அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நிறைய பேர், ரெண்டு பேருக்கு மேலே உள்ளவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர். ஸோ தேனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், சப்ஜெக்டில் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அவர்கள். யூனா உங்கள், நீங்கள். ஸோ அதுவும் என்னது தான், ப்ளூரல். ஸோ தே அண்ட் யூ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆர் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இஸ். இஸ் வந்து என்னென்னா சிங்குலர். சிங்குலர் வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஷீ இட், அவன் அவள் அது. ஸோ இந்த மூணுமே வந்து என்னது, சிங்குலர். நம்ம ஒரே ஒரே ஆள், அவன் அப்படின்னா ஒரு ஆள், ஒருத்தங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணு வேர்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டென்சஸ், டென்சஸ்னால் என்னது, காலங்கள். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டென்சஸை பொறுத்து இந்த மூணுமே வந்து என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து வந்து என்னது, ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா என்னதுன்னா ஒருத்தங்க செய்கிற செயல், அதை தான் என்ன சொல்கிறோம், ஆக்ஷன் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், குக், டான்ஸ், ரன், ஜம்ப். ஸோ ரைட்னா என்னது, எழுதுறது. குக்னா சமைக்கிறது. டான்ஸ்னா டான்ஸிங், அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரன் அப்படின்னா ஓடுறது. ஜம்ப்னா குதிக்கிறது. ஸோ இந்த எல்லா ஆக்ஷன் வேர்பையும் சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதாவது கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சப்ஜெக்ட் கூட நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரைட் அப்படின் இருக்கிறது அப்படின்னா ஐ ரைட்ஸ், அதாவது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்னது, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இல்லை, அதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு, சிங்குலர்னா என்னது, ஒரு பர்சனை பற்றி மட்டும் பேசுனாங்க அப்படின்னா அந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கணும்னா ப்ளூரலாக இருக்கணும். ப்ளூரல், சிங்குலர்னா என்னது, ப்ளூரல்னா என்னதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும், ப்ளூரலாக இருக்கணும். இதே இது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு, நிறைய பேரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும். இதுதான் சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் இடையில உள்ள கனெக்ஷன். ஓகேவா? இதில் பாருங்கள், ரைட், ரைட்னா என்னது, ஐ ரைட்ஸ். ஸோ ஐ அப்படின்றது ஒருத்தர், என்னை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், ஐ ரைட்ஸ். ரைட்ஸ்னா என்னது, ப்ளூரல்.
ஓகேவா? நம்ம வந்து நம்ம இந்த வேர்ப் கூட எஸ் சேர்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ளூரல்ஸ் எப்படி வரும்னா வேர்ப் கூட எஸ் சேர்க்குற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ ஐ ரைட்ஸ், ஐ வந்து சிங்குலர், ரைட்ஸ் ப்ளூரல். அதே மாதிரி பாருங்க, ஷீ குக்ஸ். ஷீனா யாரு? அவள். ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் சொல்லுது. ஸோ ஷீ குக்ஸ், குக்ஸ் அப்படின்றது ப்ளூரல். தென் ஹீ டான்சஸ். ஸோ ஹீ அவனை பற்றி சொல்கிறாங்க. டான்சஸ், டான்சஸ்ன்றது என்னது? ப்ளூரல். தென் தே ரன். ஸோ இதில் பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு, ஒரு பர்சனை பற்றி மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா வேர்பு ப்ளூரலாக இருக்கும். இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் என்னது? தே. தேனா யார்? அவர்கள். ஸோ நிறைய பேரை பற்றி சொல்கிறாங்க. அவர்களை பற்றி சொல்கிறனால நமக்கு வேர்ப் என்னவா வந்துட்டு? சிங்குலராக வந்துட்டு. ரன், ரன் மட்டும் போட்டிருக்கோம். இந்த என்ன வேர்டு வருதோ அதை வந்து அப்படியே நம்ம சிங்குலராக போட்டுறோம். தென் யூ, யூனா யார்? நீங்கள், உங்கள். ஸோ அதுவும் குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி தான் குறிக்குது. அதனால நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்? சிங்குலர் வேர்ப் தான் போட்டிருக்கோம். இதில் என்ன போட்டிருக்காங்களோ, இந்த ஜம்ப் அப்படின்னா ஒரு பொதுவாக ஜம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ப்ளூரலாக மாற்றாமல் அப்படி ஜம்ப்னு இதில் போட்டுட்டோம். புரிஞ்சுதா இப்போ? ஸோ இன்றைக்கி சப்ஜெக்ட்னா என்னது, வேர்ப்னா என்னதுன்னு பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்னா பெயர்ச்சொல், வேர்ப்னா வந்து வேர்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பி வேர்ப்ஸ், அடுத்து வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் அப்படின்னா அதில் வந்து இந்த மூணும், ஆம், ஆர், இஸ், இது மூணும் இன்க்ளூட் ஆகுது. ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் அவங்க செய்கிற செயலை குறிக்கிறது தான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ பி வேர்ப்பில் வந்து ஆம், ஆர், இஸ்ன்னு வருது. இது எல்லாமே ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாப்பில் மாறும்னு சொன்னேன். ஸோ அந்த காலங்கள், என்னென்ன காலங்களுக்கு ஏற்றாப்பில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் மாறுது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து ப்ளூரலாக இருக்கும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து சிங்குலர் இருக்கும். ஸோ இன்றைக்கி சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து பேசிக், அதாவது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோட பேசிக், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் வந்து எந்த ஒரு வார்த்தைகளையும் பேச ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து எப்படி பேசணும், இங்கிலீஷ் எவ்வளோ ஈஸியாக பேசணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிகிறதுக்காக தொடர்ந்து வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.